நான் இந்த படம் முடித்த பிறகு முத முதலாக பண்ண ஒரு வேலை, இங்கே இருக்கிற முதல் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் வந்து கிட்டத்தட்ட 1956 ஐ திங்க் ஹி ஸ்டார்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அவருடைய அப்பா தான் ஸ்டார்ட் பண்ணியது, அபிராமி ராமநாதன். இப்போ கூட சர்க்கார் கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ணியது அவர். அவருடைய நிறைய இன்டர்வியூ எல்லாம் நான் பார்த்தது சேனலில், பிகாஸ் ஐ ஆம் இன் ப்ரொடக்ஷன் ஃபேமிலி. அதனால் நான் அவருடைய இன்டர்வியூ பார்க்கும்போது என்னென்ன தமிழ் படம் ஓடுறதுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. கண்டென்ட் தான் இருக்கணும்னு அவர் சொல்லிட்டார். டிஃப்ரெண்ட் கண்டென்ட் இருந்தால் இப்போது கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் to 25 தான் தியேட்டருக்குள்ளே வரும் என்ன கூட சொல்லிட்டார். தட் இஸ் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். அப்போது நம்ம படம் அந்த மாதிரி, கண்டென்ட் தான் நம்ம சூப்பர் ஸ்டார். இந்த படத்தோட டைட்டில் மட்டும்தான் காதல் ரிலேட்டட். திஸ் இஸ் ஹை வோல்டேஜ் த்ரில்லர். நான் மறுபடியும் சொல்லுவேன், திஸ் இஸ் எ த்ரில்லர். அந்த படத்தோட காதல் டிஃப்ரெண்டாக வச்சுருக்கு, உன் காதல் இருந்தால், பட் தெர் இஸ் நோ காதல் இன்சைட் த மூவி. இந்த படத்தில் ஒரே ஒரு ஹீரோ மட்டும்தான் இருக்கு, அது ரியாஸ் கான். மற்றபடி எல்லாரும் இல்லை. டு பி ஃப்ராங்க், அதுதான் உண்மை. ஆனால் யூ கேன் ப்ரெடிக்ட் த ஸ்டோரி லைன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே. இது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. வி ட்ரைங் லோட் ஆஃப் டிஃப்ரெண்ட்ஸ் இன்சைட் த மூவி. நீங்கள் ப்ரெஸ் ஆக்சுவலி நீங்கள் பார்க்கும்போது நிறைய மலையாள ஆளுலாம் தமிழில் வரணும், எதுக்குடா இவரெல்லாம் தமிழில் வரணும், எதுக்கு அவருக்கு மலையாள படம் பண்ண மாட்டேன், தமிழ் தான் வரணும், அப்படி ஒரு ஃபீலிங்லாம் இருக்கும். ஆனால் வி லவ் தமிழ் பிகாஸ் நான் முன்னாடி சொல்லிட்டாரு, இந்த மேடையில் லான்ச் பண்ணும்போது சொல்லிட்டாரு, ஐ லவ் டு டூ தமிழ் ஃபிலிம் ஒன்லி. இப்போ கூட நெக்ஸ்ட் டைட்டில் கூட நம்ம ஒரு படம் கூட பண்ண போகுது ஜனவரியில். அந்த டைட்டில் கூட இந்த மேடையில் இன்றைக்கு தெளிவாக வெளியே வரப்போகுது. டைட்டில் மட்டும்தான், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டைட்டில் வச்சுருக்கு. கூடிய சீக்கிரம் ஸ்ரீகாந்து ரியாஸ்கான்னு சேர்ந்து அந்த டைட்டில் வெளிவாக்கும் வெளியில். ஓகே, அப்போது நாங்கள் எல்லோரும் இப்போது நண்பன் தான் வாழ்க்கை என்ன சொல்லுவோம். ஜெரோம் என்னோட ஒரு நண்பர், அவர் வந்து ஸ்ரீகாந்த். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ பழக்கம். அப்புறம் வந்து ரியாஸ் பாய் நம்ம ஃபேமிலி மெம்பர். எல்லா இந்த டீம் கம்ப்ளீட்டாக என்னோடய ஆக்சுவலி ஐ ஃபீல் இன்சைட் த கேம்பஸ் அந்த மாதிரி தான் இந்த மூவி பண்ணியிருக்கு. இப்போ மேடையில் பேசும்போது தான் இந்த டென்ஷன் இல்லாமல் மற்றபடி வாட் ஐ சச். எனிவே நான் சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கு மூவிக்குள்ளே, நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்குது மூவிக்குள்ளே. ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ் அண்ட் லெனா மன்சூர் அஹமத், வாட் எவர் இட் இஸ் நெய்ம் ஐ ஃபோகட், ப்ளீஸ் மன்னிச்சுங்க. மக்பூல் சல்மான், எவரிபடி இன்சைட் த மூவி, எல்லோரும் நல்லா பண்ணியிருக்கு. வி ட்ரை டு கிவ் எ குட் ப்ராடக்ட், ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.